வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டரி சி தமிழ். ஒரு சைக்கிள் டைனமோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். டைனமோனா என்னதுன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? நாம வந்து சைக்கிள்ல பெடல் அமுத்துவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளாம் அங்க இருந்து அங்க வர ஸ்பீடா போறோமா ஃப்ரெண்ட்ஸ்? சும்மா நம்ம எதுக்கு பெடல் அமுத்தணும்? அதுல இருந்து எனர்ஜி வந்துருச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ்! பேட்டரியில கனெக்ட் பண்ணி பேட்டரி செலவு மிச்சப்படுத்தலாமே ஃப்ரெண்ட்ஸ். அப்ப வாங்க நம்மளோட டைனமோ செய்ய வீடியோக்குள்ள போகலாம். விஷயத்தை மறந்துட்டு என்னன்னா, நீங்க வந்து வீடியோவை லைக் பண்ணி விட்டுருங்க. நீங்க என்னவோ நம்ம வீடியோ லைக் பண்ணலாம், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற நிறைய புது புது வீடியோஸுங்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம நேராக வீடியோக்குள்ள போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ், டைனமோ பண்ண ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு டிசி மோட்டர் தேவை. இது வந்து கியர் மோட்டரில் ஃபிக்ஸ் பண்ணுற டிசி மோட்டர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிசி மோட்டரில் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு வீல் எடுத்துக்கோங்க. உங்களுக்கான டாயோட வீல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து டிசி மோட்டரில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற வீல் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த வீலையும் டிசி மோட்டரை நான் வந்து க்ளூ பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெக்ஸ்கால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் க்ளூ பண்ணியிருக்கேன். உங்களை வேணா ஹாட் க்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் வந்து பேட்டரியில் வைக்கும் போது இப்போ நீங்கள் பார்த்தா சூப்பராகவே சுற்றுது. நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சுற்றுதா இல்லையாது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெண்டு வயர் எடுத்துக்கோங்க. ஒரு வயரில் பிளாக் மார்க் இருக்கிறது வந்து நெகட்டிவோ, பிளாக் மார்க் இல்லாமல் ஆஷ் கலர் இருக்கிறது வந்து இப்போ பாசிட்டிவ்னு நான் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், நான் வந்து இதை வச்சு நல்லா சால்டிங் பண்ணி வச்சுக்கோங்க அந்த வயரையும் மோட்டரையும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து சால்டிங் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த வயரை கொஞ்சம் லென்த்தாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த எல்இடி எடுத்துக்கோங்க. நான் வந்து எல்லோ கலர் எல்இடி எடுத்திருக்கேன். அது கம்மியான வோல்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எல்லோ கலர் எல்இடி எடுத்திருக்கேன். அதை நான் அதோடய லெக்கை நான் வந்து கட் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன். அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பார்த்து நீங்கள் வந்து சால்டிங் பண்ணி வச்சுக்கோங்க எல்இடி வயரோட சேர்த்து. இப்போ நம்ம வந்து சால்டிங் பண்ணி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து நீங்களே பார்க்கலாம் நான் வந்து எவ்வளோ லென்த்தாக வயர் எடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம வந்து சைக்கிளில் வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கொஞ்சம் லென்த்தாக எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ரிஃப்ளெக்டர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டுக்கு. அதுக்காக நீங்கள் வந்து பாட்டில் கேப்பில் ஓட்ட போட்டுக்கோங்க சென்டராக பார்த்து. இது இதுக்குள்ளார லைட்டு இருந்து ஏறி டைட்டாக ஏறி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், டைட்டாக உள்ளாக்க ஏறி இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த அலுமினியம் ஃபாயிலுக்கு நடுவில் ஓட்டை போட்டு அந்த அலுமினியம் ஃபாயிலை வந்து பாட்டில் கேப்புக்குள்ளே வச்சு ஷேப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை உங்களை அவங்கக்கிட்ட காமிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், அதான் ஃப்ரெண்ட்ஸ் காமிக்கல. இப்போ நீங்கள் பார்க்கலாம், அதை வந்து உள்ளாக்க வச்சு நல்லா செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் இப்படி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அலுமினியம் ஃபாயில். நான் வந்து அலுமினியம் ஃபாயிலோட டப்பாவில் இருந்து எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அதை நம்ம வந்து ப்ளூ கண்ணால் வச்சு நல்லா க்ளூ பண்ணி வச்சுட்டேன். இப்போ பார்க்கலாம், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட ரிஃப்ளெக்டர் லைட் ரிஃப்ளெக்டர் ரெடியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். லைட்டு அடிக்கும் போது கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என் சைக்கிள். இந்த சைக்கிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து டைனமோ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து டைனமோ ஃபிக்ஸ் பண்ணதுக்காக நான் வந்து இங்கே ஒரு கட்டை எடுத்துருக்கேன், குட்டி குண்டா கட்டை எடுத்துருக்கேன். உங்களுக்கு நீங்களும் இது மாதிரி கட்டை எடுத்துருவாங்க, இல்லைனா கார்போர்டு எடுத்துக்கோங்க. கட்டை கார்போர்டோட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். கார்போ கட்டை வந்து மோட்டர் மேலே இப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து ஃப்ளக்ஸ்க்கு கொடுத்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து டேக் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், டேக் நான் எடுத்துருக்கேன். டேக் அது மேலே வச்சு டைட்டாக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்குன்னா வீல் இந்த மோட்டர் வந்து கலந்து இருக்கக்கூடாது நினச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தா சுத்தம் வந்து சூப்பராக லைட் அடிக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒர்க் ஆகும் டைனமோ. இப்போ பாருங்கள், நம்ம வந்து இதை வந்து நம்மளோட ஹெட்லைட் மட்டும் இந்த லைட்டை வைக்க போகிறோம். இப்போ நான் வந்து இந்த ஒயர்ஸ் எடுத்துருக்கேன். இந்த ஒயரை வந்து நான் எப்படி கொண்டு போகிறேன்னா அப்படியே பார்த்து நீங்கள் வந்து உங்கள் சைக்கிளுக்கு கொண்டு போயிருக்கோங்க. இது வந்து நம்ம பெடலை மாட்டிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால பெடலை மாட்டிக்காத மாதிரி நான் இப்படி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஒயரை நான் வந்து எடுத்து நம்மளோட ஹேண்டில் பார்ல இப்படி நடுவில் பார்த்து முடிச்சிருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இப்படி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து அந்த லைட்டை வந்து அந்த நம்ம ஹேண்டில் பாரோட வச்சு ஒட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வயரையும் அப்படி வச்சு ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்க நான் வந்து பெடல் அமுத்தம் வந்து சூப்பராக லைட் எடுத்து நான் வந்து நைட் டைமில் காமிக்கிறேன் எப்படி லைட் பண்ணியிருக்கேன். இது நான் வந்து ஃப்ளெக்ஸ்மிக்கை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒட்டி வச்சுருக்கேன். நான் வந்து உங்கள்கிட்ட காமிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த லைட் எடுத்து பிடிச்சிருந்துச்சுன்னா கம்பெனியில் பிடிச்சிருந்துச்சு சொல்லுங்க. சூப்பரான பிரைட்டாகவே எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேணால் ஒயர் கனெக்ஷன் உங்களுக்கு வேணால் டேப் போட்டு கூட வச்சுக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்க பார்க்கலாம் சூப்பரா வர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட டைனமோ சூப்பராவே வச்ச வர்க் ஆயிச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாத்துるீங்க அப்ப நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பை